ஹாய் கைஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேஓ. அதில் இருந்தால் ஏன்டா காலையில் வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்களா? நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், காலையில் போட்ட வீடியோக்கு எதுவுமே நோட்டிஃபிகேஷன் போல. அதில் நம்ம செகண்ட் சேனல்லாம் போட்டாச்சு, நீங்கள் கேட்ட மாதிரி செகண்ட் சேனல்லாம் வச்சாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே, அதை போய் பார்த்துட்டீங்களா? பார்த்துருங்க. அப்புறம் என்னடானா, செவன் நேரம் இருந்திருந்தாலும் இருந்திருப்பேங்க. இந்த வீடியோ செகண்ட் வீடியோவா? செகண்ட் வீடியோனால என்ன பண்ணிட்டு பார்க்கணும், லைக் பண்ணிட்டு பார்க்கணும், நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கனால. அதுக்கப்புறம் என்னடானா, நம்மள்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு எல்லோரும் சொல்கிறாங்க, வீடியோ கூட நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, நைட் நேரத்தில் ஸ்பின் பண்ண ரேர் ஐட்டம் இந்த அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க அந்த ஃப்ரீ ஃபயர்லேருந்து. அவ்வளோ நல்லவங்களா அந்த ஃப்ரீ ஃபயர், நம்மள்கிட்ட இருக்க காசு ஃபுல்லாக வாங்கி தானே விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம போய் இந்த டைமண்ட் ட்ராயில் போய் சுற்றுவோமே, நம்மள்கிட்ட தான் இருக்க காசாக பணமாக அள்ளி இறப்போம் அப்படின்ட்டு வந்தால் ராத்திரி 12 மணிக்கு சுற்ற சொல்கிறாங்க. அடா பாவீங்களா, இந்த தாயத்தை கட்டினா ராத்திரி 12 மணிக்கு கூட இதுக்கு போகலாம் அப்படின்னாயில, இந்த ட்ரிக் நைட் ட்ரிக் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நைட்டு 12 மணிக்கு 12:40 ஆஹா விழுந்துருச்சு போலையே, இந்த ட்ரிக் ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ண குட்டியாக மாற்றிட்டானுங்க தான். அடரடா, ஒரு பச்சை பிள்ளைய எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க இவங்களை வச்சுக்கிட்டவ, என்ன பண்ணுறது பைத்த கரப்பையில நைட் நேரத்தில் ட்ரிக்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நானும் என்னைக்கு 8:30 தூங்குறேன், 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்துட்டு நான் 12:30 ஸ்பின் பண்ணா இந்த ஆட்டே வச்சு என்ன பண்ண பண்ணுறாங்க, இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுது இல்லை இல்லையே பார்த்துக்கங்க, தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சில பேருக்கு வரும் அது லக்கு, சரியா? அது ட்ரிக்கு கிடையாது, லக்கு, ஏமாற்றக்கூடாது. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடணும், ஒன் ட்ரிக்கில் விழுதுன்னா அது லக்குங்க. என்றைக்குமே நீங்கள் சொல்கிற ட்ரிக்கு 100% யாரும் ஓகே ஆகாது, ஏன்னா அவங்கள ப்ரூஃப் வேறு கேட்டு பார்க்கல, வாய்ப்பே கிடையாது. நான் அவங்க சொல்கிறே கேட்டுக்கங்க, சும்மா போட்டுட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் வீட்டுக்கு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்துட்டு 12 மணிக்கு ஸ்பின் பண்ணணும், ஸ்பின் பண்ணி அப்பயும் ஒரு நாமத்தை போட்டு விட்ருவாங்க என்னைய மாதிரி. எனக்கு போட்டு விட்டாயிலே எவ்வளோ பெரிய நாமம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்களே ஸ்பின் பண்ணி விடுங்க, விழுகும். ஆனால் லக்கில் தான் விழுகும் பார்த்துக்கோங்க, மற்றபடி ட்ரிக்கு இருக்குதுன்னு ஒன்றுமே கிடையாது. யாருக்கடா விபூதி அடிக்க பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுக்கே விபூதி அடிக்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இங்கே இப்படியே ட்ரிக்கு ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக கொண்டு வந்து விழுகிற மாதிரி வரேன் போட்டுருவோம், ஆனால் விழுந்துடும். என்ன விழுகும்னா நாம் வந்தே விழுகும், நாமும் ஒரு பட்டையும் போட்டு விட்டுருவாங்க, போயிட்டு வாண்டு நான் எத்தனை இது ட்ரிக்கு என்னது இது ஃப்ரேக்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த ஃப்ரேக்மெண்ட் விழுந்தாலே சொல்லிடுவாங்களே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க அப்படின்னு வாங்க. தெரியும்டா உங்கள் பித்தலாட்டத்தனம்லாம் இருந்தால் தான் தெரியா, நம்மளை வச்சு செய்கிறதுனே நீங்கள் வந்திருக்காங்க, நீங்கள் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது. நம் ஆஹா விழுந்துருச்சு போலையே, ரைட்டு விழுந்துருச்சா? ஆமாம் விழுந்துருச்சு. அடரடரடரா, இவ்வளோ திட்டம் விழுந்துருச்சோ, அது வந்து ட்ரிக்கெலாம் கிடையாதுங்க. நைட் நேரத்தில் ஸ்பின் பண்ணுவோம் விழுந்துருச்சாடா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை நான் காலையில் சுற்றி இருந்தேன்னா இது 35 வவுச்சர் போட்டு இத்தனை, அப்போ காலையில் நம்ம சுற்றி இருந்தோம்னா 10-15 வவுச்சரில் எடுத்து முடியும், ஸ்டார்டிங்லேயே 10 சுற்றி சுற்றி விட்டோம்னா மொத்தமாக விழுந்துடுறேன். என்னமா ஏமாத்துறா, என்னமலை நைட்டு வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து நாமத்தை போட்டு விட்டீங்களாடா, டே வச்சுக்கிறேடா உங்களை. இது யாரை சொல்லணும் தெரியுமா? எனக்கு ஒருத்தர் இந்த ஐடியாவை கொடுத்தேன் பாருங்க, நைட்டு 12 மணிக்கு மேலே ஸ்பின் பண்ணா வருதுன்னு. எங்கடா அவன் பக்கத்தில் தானே இருந்தியான், காணும் வரட்டை அவனை கட்டக்கம் போயிடுத்துட்டு வெளுத்து போடுறேன். என்னடாட்டே ஒரு நாள் நைட் வரைக்கும் முடிச்சிருந்து 35 காடு போச்சுறான், ஒரே ஸ்பின்ல விழுந்துருமா, இப்படியே நைட்டு ஒரே ஸ்பின் உருட்டி விட்டா விழுந்துருமா நைட் நேரத்தில். சரி இதாச்சும் கொடுக்குறாயா, இதுவும் நம்மகிட்ட இருக்குதே அப்படின்னு பார்த்தா, நானும் தொட்டு தொட்டு அதை வேற தொட வேற சொன்னாங்க, நம்ம சொல்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க தெரியுமா, டே எனக்கு விழுகலடா, ஏய் அதை மறுபடியும் மறுபடியும் தொட்டுட்டே இருந்து போடுற அப்படின்னு வாங்க, டேய் நல்லா வருவீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணுவாங்க தெரியுமா, எப்படின்னா நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அதை பண்ணாதோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் விழுந்துருப்டா, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, லக்கு மட்டும்தான். இதில் எங்கிட்டு நான் என்னத்தை சொல்ல, இதெல்லாம் சொன்னால் லூஸ் பண்ணுறாங்க, சரி நம்மளுக்கு விழுந்த கிரேடையாச்சும் ஓப்பன் பண்ணி பார்ப்பா எங்கே அந்த பண்டில், நல்லாத்தான் தாய் வர, இது உன் மொதல் ஸ்பின்லேயே ஓடியாந்து நீனா உனக்கு நான் கோவில் கட்டியிருப்பேன், 35 காடு இது ஏதோ கோமாளித்தனமாக இருக்குது, ரைட்டு எப்படி இருக்குன்னே பார்த்துருவோமே. இது இப்போ மாற்றிட்டாங்க நினைக்கிறேன், லேடி காஸ்டியூம் வந்திருக்கு, ஃபீமேல் காஸ்டியூம் வந்திருக்கு, நல்லாத்தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே எங்கிட்ட தையக்கடையில் ஒழுங்காக தைக்காத துணி மாதிரி இருக்குது, பரவாயில்ல எதையோ உள்ளே போட்டுட்டு போனால் எதில் போனாலும் அடி வாங்கத்தான் போகிறான். ரைட்டு, மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம செகண்ட் சேனல் எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு செகண்ட் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகே பை பாய், இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ கொடுத்தாச்சு, சரியா? என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்றணும், சரியா? ஷேரிங் குறையுது, மறக்காமல் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டு, இந்த பாடுறா இதாண்டா உண்மை அப்புறம் என்ன சொல்கிறீங்க, இந்த பைத்தியகாரப்பையில சப்ஸ்கிரைப் பண்ணி விடா அப்படின்னு மறக்காமல் சொல்லிடணும், சரியா? ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சாமி கண்ணை குத்திவிடும், அப்புறம் பார்த்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டுக்கல. ஆமாம் விழுந்துருச்சுல, 30 ஸ்பின்னாக இருந்தாலும் விழுந்துச்சுல, ஆனால் காலையிலேயே சுற்றி இருந்தால் 10 ஸ்பின்னில் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் யாரும் முழிச்சிருக்காதீங்க.